அமித்ஷா கண்டிச்சாரா அறிவுரை சொன்னார் சார்? அறிவுரை சொன்னார். இதுக்குன்னு கொள்கை இருக்குது, இதுக்குன்னு பாரம்பரியம் இருக்குது, இதுக்குன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. மதச்சார்பற்ற நாட்டில் ஒரு முஸ்லீம் கூட பாஜக இல்லையா சார்? அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்ப நான் கேக்குறேன் சார், திமுகவும் பாஜகவும் ஒன்னா இருக்காங்க? ஆர்எஸ்எஸ் இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு ஆதரவு தரலங்கிற ஒரு விமர்சனம்லாம் இருக்கு. இப்படிலாம் இருக்கிற பட்சத்துல யோகி ஆதித்யநாத் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவரை சந்திக்கிறது திமுக கூட்டணி வெட்பட்டு போறதற்கு அதிமுக பாய் விரித்தன. பெரியாருடைய கொள்கையை அதிகமா மக்கள் இங்க ஈர்த்து கவனம் பெறாங்க. ஒண்ணு கிடையாது, கும்படி பிட்டு தானா யாருன்னு தெரியாதெல்லாம் பெரியார்கள். முதலமைச்சர் சொல்லுவாரு, சீனி சக்கர சித்தப்பா சீட்டில் நக்கப்பான்னு எதிர்கட்சி சொல்லுவாரு. இப்ப நாங்க சொல்றோம், சீனி சக்கர சித்தப்பா 40 வைத்து நக்கப்பா. மோடி பேசின மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துல ஒவ்வொரு மாதிரி முதல் கட்ட அயோத்திக்கு வாங்க சார். நீங்க ராமர் கோயில் கட்டி அரசியல் பண்ண பாஜக உடைய நிலைமை அயோத்தியில என்ன நிலைமை சொல்லுங்க. பாஜக செஞ்சுச்சா இல்லையா மத அரசு? நான் இப்ப சொல்றேன் சார், பாஜகவும் மத அரசியல தான் எடுத்தாங்க, அதுல ஆர்எஸ்எஸ்க்கு உடன்பாடு இல்ல. பாஜக உடைய 400 கனவை ஆர்எஸ்எஸ் செதுச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு உயிருக்கு ஆபத்து தான். உச்சந்தியில வந்து உயிரோட ஒரு ஆடை வந்து என்ன பண்ண வந்துட்டீங்க பாருங்க. இப்ப பாயிண்ட் இதுதான் சொல்ல வரேன். ஆடும் அண்ணாமலையும் ஒன்னா? அதே ஆட்டுக்குட்டிய அண்ணாமலைய மேடையில வாங்கி நான் தான் ஆடுன்னு சொல்லிட்டு காமிச்சாரேன். ஆமா சார், முட்டாள் தானே இல்லையா? ஆமா சார், பிரச்சனை வரப்போகுது, ஜாக்கிரதையா இருக்குன்றாரு. அப்ப இதை எதை நோக்கி சொல்லல? ஒரு சொன்ன கலவரத்துக்கு ஏற்பாடு ரெடி ஆயிட்டாங்களா பாஜக? அதிமுகம் திமுகம் வேற இல்ல, இருவரும் ஒருவர் தான். ஆமா சார், திராவிட கட்சிகள் தான், அதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்ப அண்ணாமலைக்கு இந்த வீடியோவை நாங்க கண்டிப்பா போட்டு அனுப்புவோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிடத்தை வீழ்த்தது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுல அண்ணா திமுக வேதசம் முடிஞ்சு போன கதையா இருக்குது. முடிச்சுட்டு சார் பாஜக அப்படிலாம் கிடையாது. ஏங்க நீங்க அர்ப்பணமாவோம் அவள் தாளினிலே தூய மலர்கள். எவரெஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மூத்த பத்திரிகையாளர் V.S. ராமன் நம்முடன் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம். நம்ம தமிழர்களுக்குன்னு சொல்லி ஒரு கலாச்சாரம் பண்பாடு இருக்கு, அதை நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல? ஆமா ஏத்துக்கிறீங்கல்ல? ஏத்துக்கிறோம். இப்போ பெண்கள் இப்படிதான் இருக்கணும், ஆண்கள் இப்படிதான் இருக்கணும், இதை வந்து நம்ம மக்கள் வந்து பரம்பரை பரம்பரையா நம்ம பரம்பரை ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கட்டுக்கோப்பு இருக்குல்ல, கூட அடக்கணும் அந்த தமிழர் பண்பாடை நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல? ஆமா. ஒரு பெண்மணின்னு பார்க்காம உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ஒரு பெண்மணின்னு பார்க்காம ஒரு மேடை நாகரிகம் இல்லாமல் பொது மேடையில் கண்டித்ததா ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சுல்ல, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கப்புறம் அந்த வீடியோவை பற்றி இது அரசியலில் பற்றி தமிழிசை விளக்கம் கொடுத்துட்டாங்க, அது அதுக்கப்புறம் பேசலாம். இந்த நடந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐயா, நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க, 50 பிள்ளைங்க அந்த கலாஸில் படிக்கிறாங்க, நீங்கள் சரியாக மக்காக இருக்கிறீங்க, இல்லை 10 படிக்கிற பசங்களே படிக்கவிட மாட்டேங்கிறீங்க, இல்லை உங்களுக்கு 1000 திறமைகள் இருந்தாலும் நம்மளை தான் அந்த தலைமை வாத்தியார் எப்படியும் நினச்சிட்டே இருக்கணும். ஆஹா, நெறியாளர் இந்த இந்த டிவிண்ட நெறியாளர் நல்லா பேசுகிறார், இவர் தான் அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய பில்டப்பை காட்டிக்கிறணும். திடீர்னு உங்களுக்கு சரிவு ஏற்பட்டது, அந்த சரிவை சரிவில் வந்து திரும்ப சரி பண்ணதுக்கு நல்லா படிக்கிற பிள்ளைங்களையும் டென்ஷன் ஆக்கி விட்டு பண்ணும்போது வாத்தியார்கிட்ட சக பல பிள்ளைங்க புகார் சொல்ல தான் செய்வாங்க. அப்போ தலைமை வாத்தியான சொல்லுவார், நீ நீ சொன்னால் கேட்க மாட்டான், வாடா அவனை ஹெட் மாஸ்டரை கூட்டு போகிறேன்னு சொல்லுவார். நீங்கள் சந்தர்ப்பசங்கள் எல்லாமே ஹெட் மாஸ்டரை பார்க்க வரீங்க, ஹெட் மாஸ்டர் சொல்ல இருக்க பார்ப்பா, தொடர்ந்து புகார் வருது, வாத்தியாரும் புகார் சொல்கிறாரு, இனிமேல் பிள்ளைங்க கிட்டேருந்தோ ஸ்டூடெண்ட்ஸ் சக ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலேருந்தோ வாத்தியார்கிட்டேருந்தோ புகார் வந்தால்
அவ்வளோதான் என்ன சொல்கிறாரு, இது என்ன தப்பு இருக்குது? அப்போ அமித்ஷா கண்டிச்சது உண்மைதான் சார். என்ன தப்பு இருக்குன்னு சொல்கிறேன் சார். நான் சார் என்ன தப்பு இதை சொல்லுங்கள், எதுக்கு சொல்லுங்கள்? நான் தப்பு சொல்லல சார். ஒரு பள்ளி படிக்கும் மாணவனை ஹெட் மாஸ்டர் கண்டிக்கக்கூடாதா? நான் சொல்கிறேன், ஒரு பள்ளி படிக்கும் மாணவனை அந்த ஸ்கூல் வாத்தியர் கண்டிக்கக்கூடாதா? கண்டிப்பாக கண்டிக்கணும் சொல்லுங்கள். அப்போ அதில் என்ன தப்பு இருக்கு சொல்லுங்கள்? நான் உள்கட்சி வரேன் சார், இது உள்கட்சி வரேன் கண்டிக்கலாம். இன்றைக்கு மட்டும் உங்களுக்கு பாசம் பத்துட்டு வருது படிக்கூடிய மாணவனுக்கு ஒரு விஷயம் சார், மனிதனுக்கு தப்பு செய்யாத மனிதன் கிடையாது. சில நேரத்தில் ஆர்வம் அதிகமா இருக்கும், சில நேரத்தில் நம்ம வந்து ஏதோ ஒரு வெற்றி மீது வெற்றி படிகளை ஏறிக்கொண்டு திரீர்னு டவுன் டக்குன்னு 12 படியில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, 12 படியில் டக்குன்னு இங்கே 1 படியில் இருக்கிறீங்க. இந்த 1 படியில் திரும்ப 18 படியில் ஏறும்போது அந்த மேல் படியிலேருந்து இறங்க கீழே வந்து இறங்கலுக்கு அந்த ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சில கருத்துக்களை சொல்லும்போது அந்த கருத்தில் மாறுபட்ட கருத்தில் வருகின்றது. அது அமித்ஷா வந்து கண்டிச்சாரான்னு கேட்குறேன், கண்டிச்சாரா இல்லை அறிவுரை கூறினாரா சார்? ஒரு விஷயம் சார், விஷயம் தான். நீங்கள் ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? அறிவுரைக்கும் கண்டிப்பு வித்தியாசம் நீங்க சொல்லுங்க. அறிவுரைனா இந்த மாதிரிலாம் இப்படியுமே இருக்காதம்மா, இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றது ஒண்ணு. கண்டிக்கிறதுனா நீ ஏன் இப்படி பண்ணுங்கிறது ஒரு வாதம் சார். சாரி என்பது இங்கிலீஷ், மன்னிப்பு என்பது தமிழ், ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன சார்? இது தமிழுங்கிறது வந்து ஒரு இனமொழி, உலகத்துக்கே ஏத்த மொழி. அதுக்கான இருங்க நான் சார், அதுக்கான கிராமர் வேற, ஆங்கிலஸ் ஆங்கிலத்துக்கு வந்து கிராமரே கிடையாது. அது ஒரு சாதாரண மொழி. அதாவது அதாவது பள்ளி மாணவங்கிட்ட வாத்தியார் என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. கண்டிக்கிறது தப்பு கிடையாது. நான் கேக்குறது அமித்ஷா கண்டிச்சாரா அறிவுரை சொன்னாரா? இந்த ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒன்று சார். அறிவுரை சொன்னார், மக்கள் தப்பா சொல்ல மாட்டாங்க, மக்கள் தப்பா சொல்றாங்கன்னு திணிக்கிறீங்க. யார் திணிக்கிற? ஊடகங்கள். இத ஊடகங்கள் வந்து, அதாவது ஒரு விஷயம் சார், தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு அண்ணா திமுக ஆயிரக்கணக்கான திமுக ஆயிரக்கணக்கான பிரச்சனை, காங்கிரஸ்ல சத்யமூர்த்தி பவன், சத்யமூர்த்தி பவன் விரைவில் கத்திமூர்த்தி பவன் ஆக போகுது. அது நீங்க புரிஞ்சுடுங்க. நான் சொல்றேன், இப்போ நம்ம தமிழ்நாட்டுல நிறைய கலாச்சாரங்கள் இருக்கு. இப்போ நம்ம ஒரு பெரியவங்க வந்தா நம்ம கால் மேட்டு கால் மேல கால் போட்டு நம்ம உட்கார மாட்டோம், சரிதானே? அது சரி சரிதானே, அது ஏத்துக்கிறீங்களா? இப்போ இதே நீங்க நார்த்ல போனீங்கன்னா எல்லாருமே கால் மேல கால் போடுவோம். ஆமா சரிங்களா, உண்மைதான். இப்போ நார்த்துக்கு போனா நமக்கு என்னடா அவன் கால் மேல கால் போட்டுருக்கானுங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனா தமிழ்நாட்டுக்கு அவங்க வந்து நம்ம கால் மேல கால் போட்டா அது அவங்களுக்கு சகஜமா தெரியும். அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டோட மக்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? அமித்ஷா கால் மேல கால் போட்டுக்கிட்டு கையை நெண்டி இப்படி பேசுறப்ப மக்களுடைய பார்வை விஷயம் சார். உங்களுடைய எண்ணம் ஏன் இப்படி மோசமான எண்ணம் போது எனக்கே புரிய மாட்டேங்குது. இல்ல இல்ல அப்படி கிடையாது சார். நான் ஒரு கேள்வி, எந்த தேசத்தில் ஒரு விஷயம், ஒரு அரசியல் தலைவர்கள் எந்த மேடையில போனாலும் அந்த மக்கள் கண்டிச்சாங்க, மக்கள் எதிர்க்கிறாங்க, மக்கள் எந்த மக்கள் எதிர்க்க மாட்டாங்க சார். நீங்க தோற்றம் தெரியுது, எந்த தோட்டம் இல்லை சார், மன தோட்டம் தான் சார் காரணம். எந்த தோட்டம் இல்லை, எந்த தோட்டம் இல்லை, யாரும் இதை பற்றி எதுவும் சொல்லி கிடவில்லை. அதாவது கிராமத்தில் ஆடு நினைக்கிறேன்னு ஓனாய் வருத்தப்பட்ட கதை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சிலவங்களுக்கு என்னன்னா, எதிர் வீட்டில் வந்து நம்ம நல்லா இருந்தாலும் நம்ம எப்படி பண்ணலும் பரவாயில்ல, எதிர் வீட்டுக்காரன் நல்லா இருக்கக்கூடாது, அவனை ஏதாவது விமர்சனம் பண்ணணும். ஆகவே இந்த விமர்சனங்கள், இந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவ அந்த இதை வச்சு விமர்சனம் செய்ததெல்லாம் திமுகவுடைய ஐடிவிங்கும் சில தென் மாவட்டத்தில் உள்ள சில ஆட்களும் வந்து அந்த மாதிரி. இன்னைக்கு கூட நம்முடைய போரூர்லேருந்து ஆனந்தராஜ் என்பவர் நாடக சங்கத்தினுடைய ஒரு தலைவராக இருக்கார், அவரே அறிக்கை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நாடக சங்கத்தின் பேரில் யாருமே அறிக்கை கொடுக்கல, பொய்யான யாரோ ஒரு அறிக்கை கொடுத்துட்டு தமிழிசைக்கு எதிர் ஆதரவாகவும் பாஜகவுக்கு எதிராகவும் சித்தரித்து போஸ்டர்லாம் அடித்த மாதிரி யாருமே அப்படி அனுப்பல. அது ஃபேக், அது யாருமே அப்படி பண்ணலை. காரணம் என்றால் நல்லா புரிஞ்சுடுங்க சார், ஒரு மனிதனுக்கு உயர்ந்த பதவினா கவர்னர் பதவி. ஒரு இந்தியா, நம்முடைய இந்தியாவில் கரெக்ட் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் பயின்று பயிற்சி பெற்ற ஒருவர் நம்முடைய குன்னம் ராமச்சந்திரன் ராஜேந்திரன், ஒரு கவர்னர் இருந்தார் கேரளாக்காரரு, அவரு கவர்னர் இருந்தவர் தான். சண்முகநாதன் கோயம்புத்தூர்காரரு ஆர்எஸ்எஸ் காரர் தான், அவரும் கவர்னர் இருந்தார். இலா கணேசன் இருக்காரு, இலா கணேசன் இல்லை சொல்கிறேன், சிபி ராதா, இவங்க எல்லாம் இல்லை, சிபி ராதாகிருஷ்ணன் இலா கணேசனும் இன்னைக்கு பதவியில் இருக்கிறாங்க. இருந்தாங்க நாஞ்சலும் குன்னன் ராமச்சந்திரன் அவர்களோ அல்லது சண்முகநாதன் அவர்களோ கவர்னராக இருந்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ல தான் பணியாற்றி இருக்கிறாங்க. அவங்க எங்கேயா போய் பதவி கேட்டாங்களா சொல்லுங்க, எங்கேயா போய் பதவி கேட்டாங்களா? இல்லை. அப்போ ஒரு உயர்ந்த பதவியில் உங்களுக்கு வச்சிருக்காங்க, அரசாங்கம் கொடுத்துருக்குது. அந்த பதவியை வரும்போது பதவிகளில் முடியும் போது தேர்தலில் நிற்கிறாங்க. சேர்த்து தோற்று விட்டாச்சுன்னா நீங்கள் அடுத்து மக்கள் சர்வீஸ் தான் பார்க்கணும்.
அதை விட்டுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அரசியல்வாதிகள் சொல்கிற மாதிரி ஆஹா ஓன்னு சொல்லும்போது உள்கட்சியில் பிரச்சனை வருமா வராதா சொல்லுங்கள். ஐயா நீங்கள் கவர்னர், நீங்கள் கவர்னர், இதுக்கு மேலே உங்களுக்கு பதவியே பெரிய பதவி சார், நீங்கள் பதவியில் விட்டுக்கிட்டு நீங்கள் திரும்பவும் பிஜேபி ஒரு கட்சியில் இணையும்போது அந்த கட்சியில் முறையாக நீங்கள் உறுப்பினர் கார்டாக நீங்கள் அதனால தான் ஃப்ரெஷ்னஸ் ஆகிறீங்க, ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் உறுப்பினர் சேரீங்க. அப்போ ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஆள்கிட்ட போய் என்ன அப்படி தெரியும் ஒரு பிரச்சனை வருவது, பிரச்சனை போயிடுது, பிரச்சனை வெடிக்குது, அரசியலில் உள்ள குழப்பங்கள் ஏற்படுது, இதைத்தான் அவங்க மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. உங்களுக்கு நல்ல இல்லை சார், இப்போ அந்த பாஜக கட்சியில் தமிழ்நாட்டில் இந்த சலசலப்பு ஏற்பட்டது உண்மைதான் சார். இந்த உண்மைக்கு காரணம் நல்லா படுத்துருங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கவர்னராக இருந்தாச்சு, ரெண்டு ஸ்டேட்ல இருந்தாச்சு, அப்புறம் தென்சென்னையில் நிற்கிறாங்க, தென்சென்னையில் நல்லா பண்ணியிருக்கேன், தென்சென்னை, வட சென்னை, மத்திய சென்னையில் அதிமுகவுடைய மாவட்ட செயலர்களே எல்லாமே திமுகவுக்கு வில போனாங்கன்னு தமிழ்நாட்டின் முன்னணி பத்திரிகை நிறுவனம் வெளியிட்டது. எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் எடப்பாடி பழனிசாமி மீட்டிங் போட்டு ரொம்ப சங்கடப்பட்டு அழுது புரண்டிருக்கிறார், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கின்ற போது சென்னை மாவட்டம் மூணு பார்லிமெண்ட் தொகுதியிலையுமே ரெண்டாவது ஒரு நிலைப்பாடில் பாஜக வெற்றி போறாது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த நிலைப்பாடில் சரி வெற்றிப்பட்டா இருக்கட்டும் என்ன சொல்லிட்டு அவங்க வந்து நாங்கள் எலெக்ஷனில் தோத்துட்டாங்க. அப்போ அடுத்த கட்டம் என்னன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒன்றுமே கிடைக்கல, பிஜேபி கிடையாது, அண்ணாத்தையும் கிடைக்கல. அப்போ இன்னைக்கு வந்து 2019 பிஜேபி சூழ்நிலை என்பது வேறு, 2024 சூழ்நிலை என்னென்னா கூட்டணி கட்சி வந்து போச்சு. அப்போ கூட்டணி ஆட்சிக்கும் போது கூட்டணிக்கு உட்பட்டு அவர்களுக்கும் அமைச்சரை பங்கிட்டு கொடுக்கணும். அப்போ பிஜேபிக்குன்னு ஒரு ஸ்டேட்டில் ஆளே இல்லாத உள்ள டீ ஆற்ற முடியாது சார், ஒரு மாநிலத்தில் வந்து ஆள் இல்லாத உள்ள டீ ஆற்ற முடியாது. அப்போ எல்லாருக்கும் மந்திரி கொடுக்கணும், எல் முருகன் மத்திய மந்திரியாக இருக்காருங்க, அவர் தான் கொடுத்தாச்சு. அப்போ எல்முருகனுக்கு மந்திரி கொடுத்தாச்சு, அதே போல் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மந்திரி கொடுக்கக்கூடாதா என்ன சிலவருடைய கேள்வி எழுப்புறாங்க சிலவங்க. அப்போ எல்முருகனுக்கு மந்திரி கொடுக்கும்போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு மத்திய இணை அமைச்சர் ஏதோ ஒரு மந்திரி கொடுத்தாங்கன்னா நாங்கள் டெல்லி அரசில் பண்ணுவோம்னு. தமிழிசை வந்து நீங்கள் சொல்கிற டாபிக்கை வேறு, தமிழிசை சார்பாகவும் தமிழிசை ஆதரவாளர்களும் சொல்கிறது என்னன்னா இந்த தோல்விக்கு காரணம் அண்ணாமலை வாயும் அண்ணாமலை தலைவர் பதவி. சையா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவாளர் யாரும் கிடையாது சார். ஒரு விஷயங்களுங்க தமிழ்நாட்டில் இதுவரையிலும் எந்த பிஜேபி தலைவரும் செய்யாத ஒரு சாதனை அண்ணாமலை செஞ்சிருக்காரு. நல்ல ஏன்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் 67 இன்னைக்கு வரைக்கும் திமுக ஆட்சி அமைக்குது, திமுக ஆட்சி தான் ஆட்சி அமைக்குது. இதுவரைக்கும் எந்த பிஜேபியில் ஊழல் பிடி சொல்லியிருக்காங்களா? இல்லை, அண்ணாமலை வந்த அப்புறம் முதல் முறையாக ஊழலை எடுத்து வெளியே கொண்டு வந்தார். இதில் தான் அண்ணா திமுக பிரச்சனை ஆனது. தமிழ்நாடு ஆர்எஸ்எஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அண்ணாமலைக்கு உதவி செய்யலைங்கிறாங்க சார். இது உண்மைதானே? அதாவது நீங்கள் வந்து எப்படி தெரியுமா அந்த கேள்வி எப்படி கேட்குறீங்க தெரியுமா? ஈரை எடுத்து அதை பேனாக்கி, பேனை எடுத்து அதை பெருமாளாக்கி, பெருமாளை பெத்த பெருமாளாக்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. உங்கள் இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து நிற்க முடியுமா சார் சொல்லுங்க. வந்து அதெல்லாம் கிடையாது சார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் ஒரு விஷயம் சார், அண்ணாமலையே வேணாங்கிற மாதிரி பாஜகவுக்கு ஆதரவாக வேலை செய்யலைன்னு ஒரு குற்றச்சாட்டு சார். ஒரு விஷயம் சார், குற்றச்சாட்டு இருக்கு, அந்த குற்றச்சாட்டு உண்மையாக போய் இல்லை. ஒரு விஷயம் இல்லை, அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே செய்தியாளர் கூடுதல் பேசியிருக்காங்க. அண்ணா, ஒரு அரசியல் கட்சி வளருகின்ற போது நீங்கள்லாம் பழைய ஆட்கள், ஆர்எஸ்எஸ், ஹிந்து முன்னணி, விஸ்வந்து பரிஷத், பஜ்ரந்தள் போன்ற இந்து அமைப்புகள் இருக்கிறாங்க. இப்போ நிறைய இந்து மக்கள் கட்சி, நிறைய அமைப்புகள் இருக்குது. அப்போ அமைப்புகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கெல்லாம் ஓட் பேங்க் என்ற முகம் வந்து பாஜக. அப்படி வந்து பாஜகவில் சேர்ந்த ஒரு தலைவர் வந்து எங்கள் எல்லாமே அரவணைச்சு செயல்பட்டால் ஓட் பேங்க் அதிகமாக படுத்தலாமே என்ற நிலைப்பாடு உள்ளது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இயக்கம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது, நீங்கள்லாம் பழைய ஆட்கள் தான், எங்களோடு சேர்ந்து பயணியுங்கள், ஆகவே உங்களுக்குன்னு தனித்துவமாக நாங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட முடியாது, அப்படி முக்கியத்துவம் செயல்பட்டால் கட்சியை வளர்க்க முடியாதுன்னு ஒரு நிலைப்பாடாக அவர் ஒரு பக்காவை முன்வைக்கிறாரு. அப்போ இதை உள்வாங்கி தான் எல்லோரும் பயணிக்கிறாங்க. இப்போ அந்த பயணத்தினால தான் 11.27% இன்றைக்கி தமிழ்நாட்டில் அந்த எலெக்ஷனில் கிடச்சிருக்குது. இது திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லாமல் ஒரு தேசிய கட்சி இன்றைக்கி வந்திருக்குன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் வந்தேன், நாங்கள் அன்னைக்கு பிஜேபியை பார்த்து நோட்டா நோட்டா என்று சொன்னார்கள். நோட்டா என்று சொன்னவர்கள் இன்றைக்கி யார் சொன்னால் அவங்களே நோட்டாவில் போய் நிற்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பாஜக தலைவர்களும் யாருமே அவங்கள வந்து தப்பாகவோ எதுவும் சொல்லவில்லை. அவங்களே ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க பாஜகவோட ஆதரவாளர்களும் ஐடி விங்க சேர்ந்தவர்களும் கேவலமாக சித்தரி. அதைத்தான் கேட்குறேன், அதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம். அங்கே பிரச்சனை இல்லாமல் சார், ஒரு விஷயம் சார், அவங்க கவர்னராக இருந்துட்டாங்க திரும்ப இல்லைங்க. தமிழிசை சவுந்தரராஜன் போன்று முன்னாள் ஆளுநர்கள் இந்தியாவில் 100 மேற்பட்ட முன்னாள் ஆளுநர்கள் இருக்கிறாங்க.
அவங்கெல்லாம் ஆர்எஸ் அப்போ நீங்கள் ஆளுநரை தான் பார்த்து சொல்கிற கலைங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார். அவங்க அதாவது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல பயந்து வந்து முறை சார், அவர் ஒரு முன்னாள் தலைவியாக ஒரு மூத்த அரசியல்வாதியாக பார்க்க வேணாம், ஒரு ஆளுநராக மட்டும் பாருங்கங்கிறீங்க ஐயா. ஒரு விஷயங்களுங்க, நீ இது வந்து காங்கிரஸ் கட்சி இல்லை, இது அதிமுக இல்லை, இது திமுக இல்லை, இது பாஜக, இதுக்குன்னு கொள்கை இருக்குது, இதுக்குன்னு பாரம்பரியம் இருக்குது, இதுக்குன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. போடுறீங்க 56,000 மேற்பட்ட கிளைகளை கொண்டது ஆர்எஸ்எஸ் இயக்கம் உலகம் ஃபுல்லாக இருக்குது. இன்னைக்கு திருமாவளவன் அண்ணன் கூட ஒரு முறை சொன்னார், ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் தலைவர் யாருன்னு யாருக்காக தெரியுமா? அவர் எவ்வளோ விஷயங்கள் காரியங்கள் சாதிக்கின்றார்கள், எவ்வளோ விஷயங்கள் சமூகத்துக்கு பயணிக்கின்றார்களும் சொல்கிறாரு. அதே போல் ஒரு கவர்னர் வந்தாச்சு, ரெண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருந்தாச்சு, ஒரு மாநில தலைவராக இருந்தாச்சு, இதுக்கு மேல உங்களுக்கு பதவி என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு நீங்க வந்து ஒதுங்கி இருங்க, அப்படி கிடையாது. அதாவது ஒரு உள்கட்சி என்பது வந்து ஒரு மாநில தலைவர் இருக்கின்றார், பாருங்க விமர்சனம் பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் ஆதரவு தரல சார், அது நடந்தது உண்மையா இல்ல? இல்ல, ஒரு விஷயம் சார், நீங்க திரும்ப சொல்றேன், இதற்கான மட்டுமொத்த காரண நிலைமையில தான் நாசிக்கில் ஆர்எஸ்எஸ் அலுவலகமான நாசிக்கில் ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாம் முடித்த பிறகு அங்கே வந்து மோகன் பகத் தலைவர் கூப்பிட்டு சொல்கிறார். என்ன சொல்வார்னா, நாங்கள் வந்து சில கருத்துக்களை பாஜக தலைவரிடம் முன்வைக்கிறோம், அவர்கள் இதை கேட்க எங்களுடைய கருத்துக்களை கேட்கவில்லை. காரணம் என்ன, நாம் வந்து ஜெயிச்சாச்சு, இனிமேல் இன்னும் கண்ணு கெட்டுறதோட நமக்கு எதிரி என்பதே இல்லை. நல்ல புரிஞ்சுக்கா, கண்ணு கெட்டுறதோட எதிரி எங்களே இல்லை. காரணம் என்ன, 25% மாட்டுக்கட்சி தலைவர்கள்லாம் பிஜேபி பாஜகவா அமித்ஷாவும் மோடியா? நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் பாட்டு அங்கே போய் விடாதீங்க. நான் அவருடைய அந்த மோகன் பகவத் சொன்னது பாஜகவை தான் சொல்கிறாரு. பாஜக தலைவர்களை, பாஜக தலைவர்கள் காமன் நான் அதை சொல்ல, யாராக இருந்தாலும் காமன் பவர் யாரோ அவர் தான் அதனுடைய சார் வந்து. இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவர் அண்ணாமலை, ஆகவே தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில் பிஜேபி தொண்டர்களோ தலைவர்களோ எந்த கருத்து உள்ளது, அண்ணாமலை தான் சாரும். அண்ணாமலைக்கெல்லாம் பல்வி கொடுப்பாரு. சுத்தமாக ஆர்எஸ்எஸ் மதிக்கலங்கிற மாதிரி தான் அமித்ஷா மோடி நடந்துக்கிட்டாங்க. ரொம்பவும் புரிஞ்சுடுங்க சார், மோகன் பகவத் அறிக்கை விட்டு பார்த்தீங்களா? நல்ல புரிஞ்சுங்க சார், ஒரு சார், ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு ஆட்சியில் இருந்து நம்ம காரியம் சாதிக்கின்றது அல்ல. ஆர்எஸ்எஸ் கட்டமைப்பு என்னென்றால், இப்போ வந்து ஒரு குழந்தை பிறக்கின்றது, அந்த குழந்தையை தாய் எப்படி சீராட்டி தாளாட்டி அந்த வளர்த்து ஒரு ஆளாக்கி பள்ளிக்கூடத்தில் படித்து வேலைவாய்ப்பில் உருவாக்கி அந்த பிள்ளைக்கு திருமணம் செய்தோம்னா வாழ்க்கை, சும்மா ஆடு மாடு மாதிரி இப்போ பெற்று விட்டோம் அது பாட்டு மேய்ஞ்சிட்டு போகிறோம் கிடையாது. வாழ்க்கை என்பது இதுதான் கட்டமைப்பு. ஒரு பள்ளிக்கூடம் இதுதான் கட்டமைப்பு, ஆன்மீக என்றால் இதுதான் கட்டமைப்பு, ஒரு மத ரீதியான இதுதான் கட்டமைப்பு. அந்த கட்டமைப்போடு இருக்கணும் அவங்க சொல்கிறாங்க. ஆகவே ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு கொள்கை ரீதியாகவும் கட்டமைப்பாகவும் இன்றைக்கி பிஜேபியில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர்கள் தான். ஒரு அஜெண்டா எடுத்தா நீண்ட காலம் ஆகும் தெரியும், ஆர்எஸ்எஸ்க்கு தெரியும், மூத்த பத்திரிகையாளர் ராமனும் விளக்கிட்டார் இல்ல, அதுதான் சொல்றேன். அதனால ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் என்பது வந்து எடுத்தும் கவுத்தும் ஃபாஸ்ட் ஃபுட் இல்ல. நீங்க ஹோட்டலுக்கு போய் உட்காந்து துரித உணவு சாப்பிட உடம்புக்கு கேடு ஐயா, துரித உணவு சாப்பிடாத, டெம்பரரி சாப்பிட டெய்லி அதை சாப்பிடாத ஐயா, உடம்புக்கு கேடு, அரிசியை வாங்கு, வலையில பானையில அடுப்புல வை, தண்ணியை ஊத்து, கொஞ்சப்புற அரிசியை போடு, குழம்புக்கான பதார்த்தம் வாங்கு, அதை வச்சு இலையை போட்டு சாப்பிட்டாதான் உடம்பு ஆரோக்கியம் சார். நீங்கள் டெய்லி வாஷ் பண்ண உடம்பு ஆரோக்கியம் இல்லை, அது உடம்புக்கு கெடுதல். மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் எப்படி கெடுதலோ அதே போல் சில கருத்துக்கள் மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கும், நாட்டுக்கு அது இருக்கிற இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் அதை சொல்ல ஒத்துக்க மாட்டீங்க சார். என்னன்னா மோகன் பகவத் கண்டிச்சது மோடி அமித்ஷா ரெண்டு பேரும் சார். நான் திரும்பவும் சொல்லுவேன் சார், நீங்க ஏன் தனி பாஜக ஆர்எஸ்எஸ் ஒரு கருத்துக்களை முன்னாடி பாஜக தலைவர் ஜே பி சார் திரும்பவும் சொல்றேன் சார், உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் நம்முடைய இந்துத்துவ ஒரு அமைப்பான கோட்டை, அந்த கோட்டையில் நீங்கள் என்ன நினச்சிங்க, மாட்டுக்கட்சியிலேருந்து நிறைய தலைவர் அங்கே கூட்டு வந்தீங்க, அவர்கள் வேண்டாம் என்று நம்ம சொன்னோம், நீங்கள் கேட்கல. அப்போ அந்த உள்ளூரில் ஒருத்தர் ஊழல்வாதியாக கொண்டு ஒரு கட்சியில் சேர்க்கின்ற போது அந்த உள்ளூரில் ஏற்கனவே அந்த கட்சிக்கு உழைச்சும் இருக்கிறான், அவன் பாதிக்கிறான். ஸோ அந்த பாதிப்பு தான் அந்த தோல்விக்கு காரணம். ஆகவே வருங்கால கட்டத்தில் இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தலைமுறை சொல்கிறாரு. அதுவும் ஒரு நடந்தது வந்து பாஜக வந்து ஆர்எஸ்எஸ் உடைய பேச்சை கேட்காதது உண்மை தான் சார். உண்மையோ பொய்யோ என்னதோ ஒரு தமிழ்நாடு அரசுடைய முத்திரை வாய்மையே வெல்லும், தமிழ்நாடு அரசின் முத்திரை வாய்மையே வெல்லும். இங்கே இருக்கிற அமைச்சர்கள் பிஏக்களோ இல்லை அமைச்சர்களோ, இங்கே இருக்கிற பல அதிகாரிகளோ, இங்கே இருக்கிற ஆர்டிஓக்களோ, இங்கே இருக்கிற வந்து உள்ளாட்சித்துறை அதிகாரிகளோ அல்லது இங்கே இருக்கிற பத்திரப்பதிவு அலுவலர்களோ எல்லாரும் இல்லைங்க, தமிழக அரசுடைய வாய்மையும் இல்லும், நாங்கள் லஞ்சம் வாங்க மாட்டேன் சொல்லியிருக்காங்களா? நீங்கள் தமிழ்நாட்டை மட்டும் சொல்லாதீங்க, இந்தியா ஃபுல்லாகவே காமனாக சொல்கிறேன் சார். இல்லை இல்லை சார், காமனாக தான் சொல்கிறேன், இந்தியா ஃபுல்லாகவே இருக்கு. ஆகவே வாய்மை முறை பாஜக ஆட்சியிலேயே லஞ்சம் அதிகமாக ஆமாம் சார். வாய்மை வாய்மை
என்பது பொருள் ரெண்டுக்கு பார்த்துடுங்க. அதனால வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கு. அதனால வந்து ஆர்எஸ்எஸ் அந்த திட்ட வடிவங்களையும் ஆர்எஸ்எஸ் கொள்கைகளும் நீங்கள் மீறாதீர்கள், மீறி நடந்தால் நமக்கு அமிர்தமும் நஞ்சாகும் என்பது நீங்கள் வச்சுக்கிடுங்க. ஆகவே இனிமேல் வருங்காலத்தில் இந்த மாதிரி நடக்கக்கூடாது என்பது நிலைப்பட்டு இருக்கிறாங்க. ஆகவே ஒரு குடும்பத்தில் இருக்கிற தாத்தா பாட்டி பெரியம்மா வைத்து பாஜக அரசா, பாஜக அரசை வைத்து ஆர்எஸ்எஸ்ஸா? அதாவது நீங்கள் இந்த நாடு சுதந்திரம் பட்டு போது பிஎஸ் மூஞ்சி அவர்களும் வீர சவர்கர்களும் கோபால்கர்களும் டாக்டர் ஹெக்டவர் போன்ற தலைவர்களாம் சேர்ந்து அந்த இயக்கத்தை ஆரம்பித்தது. சார் அந்த வரலாறு நான் கேட்குறது வந்து ஆர்எஸ்எஸ் நசுக்க பகுதா பாஜக, பாஜகவுடைய எப்படி அழகாக வந்துட்டீங்க பார்த்தீங்களா? அதாவது இப்போ எட்டாம் கிளாஸு இந்தியா முழு இருங்க நான் கேட்குறேன். உளவுத்துறை வந்து காங்கிரஸ் கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, நீங்கள் 290 தொகுதியில் ஜெயிப்பீங்கன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் எக்ஸிட் போலும் பொய்யாயிருச்சு, எல்லாமே நடந்திருக்கு. இப்போ இங்கே ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பாஜகவுடைய இதய துடிப்பு, நாடி துடிப்புன்னே சொல்லலாம். ஆர்எஸ்எஸ் உடைய இயக்கம் தான் பாஜகவை வலுப்படுத்துது. இப்போ ஒட்டுமொத்த இப்போ மோகன் பகவத்தா இருக்கட்டும், இங்கே தமிழ்நாட்டில் நடந்த ஆர்எஸ்எஸ் ஆலோசனை கூட்டங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப ஒட்டுமொத்தமாகவே இந்தியா முழுவதுமே பாஜகவுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் களம் கண்டிருக்கு. ஒருபோதும் இல்லை, ஆர்எஸ்எஸ் அகம், அதிலிருந்து வெறு வழி வருவது பாஜக புறம். ஆகவே ஆர்எஸ் அம்பிகாவதி அமராவதியும் போல், லைலாவும் மஜ்னும் போல், துசுந்தன் சகுந்தலையும் போல், இனிவே 40 போல், 10 பாட்டு 8 தொகை போல், பெரிய புராணம் கந்த புராணம் எப்படியோ பிரிக்க முடியாதோ அதே போல் ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபியும் பிரிக்க முடியாது. இவர்களே அவர்கள், அவர்களே இவர்கள். கருத்து வேறுபாடுகள் கருத்துக்களை வெளிப்படையாக சொன்னால் அது கருத்துக்களை களையலாம். இதில் என்ன தவறு உள்ளது? அது வந்து இப்போ வந்து எதிர்கட்சிகள் வந்து இதை பற்றி பெருசாகனா பிஜேபி தலைவர்கள் எதிர்ப்பு யாராவது சொல்லியிருக்காங்களா இல்லையே? அதனால் ஆர்எஸ்எஸ் தலைவர் தன்னுடைய அதனால் நீங்கள் இன்னொரு விஷயம் சார், இந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் இந்த கருத்துக்களை சொன்ன பிறகு தான் இன்றைக்கி உங்களை மாதிரி இளம் தலைமுறைகளுக்கு இப்படி ஒரு இயக்கம் இருக்குது. என்னென்ன செயல்படுது பாருங்கள், யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அது மேம்படுது என்ன சொல்கிறாங்க. ஏன்னா மதச்சார்பற்ற நாட்டில் ஒரு முஸ்லீம் கூட பாஜகவில் இல்லையா சார்? ஒரு அமைச்சரவையில் ஒரு முஸ்லீம் கூட இல்லை, அது ஒரு பெரிய விமர்சனம். இப்போ நான் திமுக தமிழில் திமுக ஆச்சிருக்குது, திமுகவில் வந்து 2 அமைச்சர் இருந்தாங்க ஐயா, ஆவடி நாசர்னு ஒரு முஸ்லீம் அமைச்சர் தான். ஏன் அவரை கட்சியில் தூக்கினீங்க? அவர் தவறு செஞ்சாங்க, நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அமைச்சரை பதிய மட்டும் விட்டு மீதி எல்லா பதிலையும் ஏன் தூக்கினீங்க? அந்த குடும்பத்தையே கட்சி பதிலாம் தூக்கினீங்க, பதில் சொல்லுங்க ஐயா. சார் அது விமர்சனம் சும்மா சார், சீமான் சொன்ன மாதிரி சீமான் அப்படி ஒத்துக்கிறீங்களா? இல்ல சார், இல்ல சார், அது திமுகவும் பாஜகவும் ஒண்ணா இருக்காங்க சார். அதுக்காக தான் சீமான் அண்ணன் சொன்னார் பாருங்க, அவர் சிறுபான்மை மக்கள் அனைவரும் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. திமுக அண்ணா திமுக ஏமாத்துது. இந்த சிறுபான்மை மக்களுக்கு அவங்க என்ன செஞ்சாங்களா, அல்லது நல்ல அமைச்சர் பதவி கொடுத்தாங்களா, அல்லது வைஸ் முதலமைச்சர் போஸ்டிங் கொடுத்தாங்க, துணை முதலமைச்சர் கொடுத்தாங்க, ஒண்ணுமே இல்லை. ஏமாத்துறீங்களே இத்தனை ஆண்டுகளா சார்? ஏத்துக்கிறீங்களா சார்? சீட்டு கொடுப்பது கொடுப்பாதது எல்லாமே இன்னைக்கு ஜாதி பின்புலத்தை வச்சு தான் சீட்டு. இன்னைக்கு எல்லா கட்சியிலுமே விக்கிரவாண்டியில் எதுக்கு திமுகல வேட்பாளர் வன்னியர் இருந்திருக்காங்க சொல்லுங்க? விக்கிரவாண்டி வன்னியருடைய கோட்டை ஏன் அங்கே கொடுக்க வேண்டியது? அப்படி நீங்கள் யார் கொடுக்கணும்? பொன்முடிக மகன் தானே கொடுக்கணும். ஏன் நீங்கள் கொடுக்கல? ஏன் விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து அந்த இறந்த எம்எல்ஏ கிட வாரிசுகள் கொடுக்கலாமே, ஏன் கொடுக்கல? எல்லா அரசியல் தான் சார், அரசியல் திமுகவுக்கு இதில் வெற்றி பெறணும். அந்த அரசியலும் தேசிய அரசியலும் ஒன்றா? ஒரு கட்சியுடைய மனநிலை, அவர் யாருக்கு கொடுப்பது யாருக்கு கொடுக்கறது அவர்கள் தீர்மானிக்கிறது. மத சார்பற்ற நாட்டில் ஒரு அமைச்சராவது கொடுக்கல சார்? ஒரு விஷயம் அது கட்சி சார், ஒரு விஷயம் சார். இதில் வந்து சந்திரபாபு நாயுடு ஒரு அமைச்சர் கொடுத்துருக்காரு இஸ்லாமியருக்கு. ஒரு சொல்கை கலைங்க சார், இந்தியா அளவில் உள்ள பாஜகவில் உள்ள இஸ்லாமிய தலைவர்களோ அல்லது கிறிஸ்தவர்களோ இதை பற்றி கவலை கொள்ளவில்லை. கவலை அதெல்லாம் ஒன்று கிடையாது சார், நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஐயா. இது யாருமே ஊடகங்கள்ல வந்திருக்கு சார். அதாவது ஒரு விஷயம் சார், ஏ அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க சார், அந்த இடத்துல இருக்கும்போது தான் தெரியும் என்ன நிலைப்பாடு என்ன சொல்லுது. ஆகவே இந்தியாவில் பொறுத்தவரையிலும் பாஜக இஸ்லாமியர்களே வேணாங்கிற அப்படிலாம் நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு போது இந்தியாவில் நல்ல ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் என்ன சொல்லி, இந்தியாவில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஹிந்துக்கள் ஜைனர்கள் பார்சல் எல்லாரும் ஒருமித்த மக்கள் தான். இங்கு கருத்து வேறுபாடாக எடுக்கக்கூடாதுன்னு கட்டமைப்பு உருவாக்குறாங்க, நீங்கள் புரிஞ்சுடுங்க. இன்னைக்கு நாத்திகா மோகன் பகத்வா அவர்களை சொன்ன இதில் அத்தனையுமே அவர் இஸ்லாமிய எந்த மதத்துக்கு மத சம்பந்தமாக எதுவுமே சொல்லவில்லையே. இந்த நாடு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், சுதந்திரம் கிடைத்த பிறகு 1940 இன்றைக்கு இந்த நாடு கருத்து வேறுபாடு இங்கே தான் இல்லை, ஒரு குடும்பத்துக்குள்ளே அண்ணன் தம்பிகளும் 1000 கருத்து வேறுபாடு இருக்குது, மனைவிக்கும் கணவனுக்கு இவ்வளோ கருத்து வேறுபாடு இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஒரு தணர்வை பெற்று தேச உணர்வோடு தேசத்தின் கிறிஸ்தவர்களையும் ஜெயின்களையும் சைனவர்களையும் எல்லாத்தையும் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு அண்ணன் தம்பியாக தான் நினைக்கிறாங்க. ஆமாம், அப்போ தான் எந்த மாற்றம் இல்லையா? நீங்கள் ஏங்க அதாவது நீங்கள் ஏன் பிரிக்கிறீங்க? நாங்கள் சார் பிரிக்கல சார், ஒரு விஷயம் சார், வச்சுதான் உங்களை கேள்வி கேட்க. எந்த நிகழ்வு நீங்கள் உங்கள் சந்தேகம் என்பது வேண்டாம் சார். சார் இந்தியாவில் மட்டும் ஒரு விஷயங்களுங்க, இன்னைக்கு நாம போய் பாகிஸ்தானில் வாழ முடியாது, நாம போய் பங்களாதேஷில் வாழ முடியாது, நாம போய் ஆப்கானிஸ்தானில் வாழ முடியாது. ஏன்னா
அங்கே நாடே நம்ம நாடு ஒரு சின்ன மஞ்சள் துண்டு மாதிரி தான் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவுக்குல சார் 140 கோடி மக்கள் தொகை, மிகப்பெரிய ஜனநாயக நாடு சார். இங்கே வந்து நீங்கள் என்ன சார் இங்கே வந்து இங்கே சண்டைப்படுற என்ன படம் இந்த நாட்டை விட எங்கேயும் போக முடியாது சார். வந்து இது வந்து தேர்தல் நேரத்தில் சண்டை நடக்கும், ஏய் நீ பெருசா நான் பெருசான்னு சொல்லுவான், அது பெரும் அவன் வேலையை அவன் பார்த்துட்டு போகிறான். இந்தியாவில் இன்றைக்கி முன்னாடி விட பார்த்தீங்களா, இப்போ ஹிந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஜெயினர்களும் பாஷர்களும் ஒரு சகோதரத்துவமாக இருக்கின்றார்கள். இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பவர்கள் சில நபர்கள் தான் மத அரசியல் எல்லா மதத்திலும், அதாவது சார் மதத்தை வைத்து அரசியல் செய்வது இந்தியாவில் மட்டுமல்ல எல்லா நாட்டிலையும் அந்த சிந்தனை இருக்குது. இப்போ ஜாதி சங்கத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, எல்லா மாநிலத்திலையுமே மக்கள் அந்த மாதிரி இல்லை சார். திரும்பவும் சொல்ல நீங்க வந்து ஒரு சார் தேர்தல் நேரத்துல ஓட்டுக்காக தேர்தல் இப்ப முடிஞ்சிருச்சு சார். குஜராத்ல ஒரு இஸ்லாமிய பெண்மணிக்கு வீடு தர்றதுக்கு இந்துக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதை எப்படி எடுத்துக்கிறது? இதை நீங்க குஜராத் வந்து இந்துக்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சார், ஒரு விஷயம் இப்ப நமக்குள்ளே பேசுவோம். அங்க வந்து ஒரு தமிழ்நாட்டுல இல்ல சார், இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சர்வே எடுப்போம், இஸ்லாமியர்கள் எந்த இடத்தில் அதிகமாக இருக்கின்றார்களோ ஒரு நல்லா கொடுத்து 100 குடும்பங்கள் இருக்கிற இடத்தில் அந்த அங்கு வந்து 60% அல்லது 50% இஸ்லாமியர்கள் அங்கே இருந்தால் அந்த இடத்தில் ஒரு கிறிஸ்தவர்களோ ஒரு ஹிந்துக்களோ வீடு வாடகை எடுக்க முடியாது சார். சார் இது பொய்யா? ஐயா இல்லை சார், இல்லை சார், இதெல்லாம் அதாவது ஒரு விஷயம் சார், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் சார், அரசியல் விமர்சனம் மட்டுமில்ல நிறைய பேருக்கு தெரியும், பட் அது அவங்களுடைய நிலைப்பாடு. இப்போ நான் சார் இங்கே போய் ட்ரிபிள்கேனில் போய் பாருங்கள் சார், நீங்கள் ராயப்பேட்டையில் போய் இல்லை சார், அதுக்குள்ளே போகாதீங்க சார், அதுக்குள்ளே போகாதீங்க, அந்த மேட்டுக்குள்ளே போனீங்கன்னா இதுக்கு நிறைய சூழல் இருக்குது சார். வந்து ஆகவே சகோதரத்துவம் அன்பு பண்பு உலகம் முழுவதும் இருக்கின்றது, இந்தியாவிலும் இருக்கின்றது, நீங்கள் கொடுப்பதும் கொடுக்க காரணம். நம்ம இப்போ இந்த இதுக்கு வருவோம், இப்போ அந்த RSS தலைவருடைய கண்டனம், RSS இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு ஆதரவு தரலங்கிற ஒரு விமர்சனம்லாம் இருக்குது. இப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் யோகி ஆதித்யநாத் வந்து RSS தலைவரை சந்திக்கிறது ஏன்? தகப்பன் ஸ்தானத்தில் உள்ள ஒரு குருநாதரை ஒரு மாணவன் சந்திப்பதில் என்ன தவறும் இல்லையே? அதில் தவறு இல்லை சார், இங்கே ஒரு முதலமைச்சராக போய் சந்திக்கிறதுல தான் தவறு இருக்குங்கிற. நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? இந்த தமிழ்நாட்டை இந்தியாவை பொறுத்தவரையிலும் வாஜ்பாய் பிரதமராகின்ற போது 3-4 முறை RSS உடைய பயிற்சி முகம் நடந்தது. பிரதமராக இருந்தாலும் RSS உடைய அந்த யூனிஃபார்ம் காக்கி வெள்ளையும் காக்கப்பட்டு அதை போட்டு பாத்திரத்தை எடுத்து நீங்களே சாப்பாடை போட்டு சாப்பிட்டு விட்டு அந்த பாத்திரத்தை கழுவி கொண்டு வைக்க வேண்டும். இரவு தூங்குகின்ற போது உங்களுக்கு பெட்ஷீட் ஒதுக்குவாங்க, உங்களுக்கு பாய் இருக்கும், இல்லாமல் தூங்கணும். அது பிரதமராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அதே போல் முதல்வர், நீங்கள் முதல்வர் போனார் பாகவெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. இந்த RSS-ஐ பொறுத்தவரையும் அவங்களோட நிலைப்பாடு என்னென்னா, பாரத தாயை பணிந்து வணங்கும் வீரமைந்தர் நாம், அர்ப்பணமாவோம் அவள் தாளினிலே தூய மலர்கள் நாம். ஸோ இந்த அடிப்படையை சார் வந்து RSS உடைய சித்தாந்தம் என்பது நீங்கள் எங்கேயாவது பயிற்சி இருக்கும்போது நீங்கள் பார்த்துட்டு வரங்க, ஒரு மணி நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தேச உணர்வு தேசபக்தி என்பது வரும். ரெண்டாவது மராஜ் ஜவஹர்லால் நேரு பிரதமராக அதெல்லாம் இருக்கட்டும் சார், இப்போ சந்திக்கிறதை பற்றி சொல்ல மாட்டீங்களே சார். அதான் சொன்ன ஒரு குருநாதரை ஒரு மாணவன் சந்திப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆகவே RSS என்பது யூபியில் யோகி ஆதித்யநாத் தான் அடுத்த பிரதமர்னு சொல்லி பாஜக தரப்புலேயும் RSS தரப்புலேயும் நிறைய பிரச்சாரங்கள்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அவருக்கு பிரதமர் கொடுக்கல, யூபியில் படுதோல்வி, அதனால RSS தலைவரை பார்க்க போகிறாரா? நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? சில தவறுகள் என்ன தலைவர் என்ன சொல்கிறாங்க, நிதின் கட்காரியா பிரைம் மினிஸ்டர் போகிறோம்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்ன சொல்ல எல்லாருக்கும் ஆசை இருக்குது சார், ஏனிக்கு மேலேற ஆசை, அந்த பதவி ஆசை விடாததுனால தான் RSS எதிர்த்து களம் மோடியும் அமித்ஷாவும் ஒருபோதும் கிடையாது, ஒருபோதும் நாட்டை வலுப்படுத்த இல்லை இல்லை, மோடியும் அமித்ஷாவும் RSS எதிர்க்க துணிந்து இல்லை, ஒருபோதும் கிடையாது. தவறான பதிவுகளை இந்த அரங்கத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டாம், அது முற்றிலும் தவறான ஒரு நிலைப்பாடு. யோகி ஆதித்யா ஒருபோதும் பிரதமர் பதவிக்கு ஆசைப்பட்டது இல்லை என்பது ஒரு நிலைப்பாடு. காரணம், அவர் மிகப்பெரிய ஆன்மீகவாதி, ஒரு மடாதிபதி, கோராக்பூர் மடத்தினுடைய ஒரு தலைவர். ஏன்னா அந்த மடத்தில் உள்ள தலைவர்லாம் என்னுடைய நண்பர்கள், எனக்கு நன்றாக தெரியும். இந்த தேர்தலுக்கு நடந்து முடிந்த பார்லிமெண்ட் தேர்தலில் கூட 5 நாங்கள் வாரணாசி பார்லிமெண்ட் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணோம், அவங்களுடைய மக்கள் மனதில் நாம் பார்க்குறோம். அதுபோல் எந்த விதமான ஒரு நிலைப்பாடும் இல்லை. ஆகவே தவறான கருத்துக்களை சொல்ல வேண்டாம். ஆகவே சந்திப்பது என்பது மீண்டும் சொல்கிறேன், ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு RSS உடைய தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் மோகன் பக்த் அவர்களை ஒரு மாணவன் சந்திப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆகவே அந்த சந்திப்பு என்னதால் ஒரு அதாவது சின்ன சின்ன கோபம் இருக்கும், அப்போ சந்திக்கும் போது ஒரு அன்பு பெருகும் இல்லையா,
அன்பு வந்தது என்னை ஆதரித்தது, சொந்தம் வந்தது சொந்த சொர்க்கம் வந்ததுன்னு பாடல் எவ்வளோ பாடல் கிடைக்கும். ஆகவே எப்பொழுதுமே கருத்து வேறுபாடு எதுவாக இருந்தாலும் உட்காந்து பேசலாம். இந்த நாள் மட்டுமல்ல எந்த நாளும் இனி நாளாக இருக்கும். ஆகவே இப்போ தெலுங்கானாவில் வந்து காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் பாஜக அங்கே அதிகமாக வெற்றி பெற்றிருக்கு. கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் பாஜக அதிகமான இடங்கள் வெற்றி பெற்றிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? மக்கள் அதாவது வேறு ஆட்சி நடக்கிறப்ப எதிர்கட்சியாக இருக்கிறவங்க அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. பார்லிமெண்ட் தேர்தலுக்குன்னு மக்களுடைய மனதில் ஒன்று இருக்குது, சட்டமன்ற தேர்தல்னு மக்களுடைய மனதில் ஒன்று இருக்குது, அதே போல் உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு மனநிலை இருக்குது. மூன்று விதமான மனநிலை தான் சார் மக்களுக்கு. பார்லிமெண்ட்டில் யார் வந்தால் நல்லா இருக்குன்னு மக்கள் யோசிக்கிறாங்க. ரெண்டாவது அன்னைக்கு உள்ள பார்லிமெண்ட் தேர்தல் என்ன போச்சு, கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி வந்து இன்றைக்கி எட்டியூரப்பா மகனை தலைவராக பாஜகவுடைய தலைவராக போட்டுக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு தெரியும் கிளியர் சமூக மக்களும் லிங்காயத்து மக்களும் தான் அங்கே கர்நாடக மக்களை கோல வச்சு நிற்கக்கூடிய ஒரு சமுதாயம் வந்து. இல்லை நான் என்ன கேட்குறேன், காங்கிரஸை வந்து ஏற்றுக்கல மக்கள் அதான் கண்டிப்பாக ஏற்றுக்கல. காரணம்டா இது வந்து அவங்களுக்கு அதாவது அன்னைக்கு பாஜக ஆளுங்கட்சியினு இருக்கிற நேரத்தில் பாஜக எதிரான ஒரு கருத்துக்களை முன்வைத்து மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் காங்கிரஸ் தலைவரான மூத்த தலைவரான பிரியங்கா காந்தி போன்ற தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு பிரச்சாரத்தை மையமாக வச்சு ஒரு மாடல் ட்ரையல் பார்த்தாங்க. அதில் அவங்க வெற்றி கண்டாங்க. அந்த வெற்றியில் இன்றைக்கி இந்த லெவலில் எம்பி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காங்கிரஸ் வந்து இப்போ மைனஸான ஒரு நிலைப்பாடு இருக்குது. மீண்டும் அடுத்த பார்லிமெண்ட் சட்டமன்ற தேர்தலில் கர்நாடகத்தில் ஒரிசா மாநிலம் எப்படி பாஜக கைப்பற்றியதோ கர்நாடக மாநிலத்தில் நிச்சயமாக பாஜக கைப்பற்றும் சார். இப்போ அங்கே எப்படி காங்கிரஸ்க்கு வந்து ஒரு மக்கள் அதிருப்தியான நிலையை கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தானே பாண்டிச்சேரியில் பாஜகவோட கூட்டணியில் இருக்குது. ஆனால் அங்கே பாஜக படும் தோல்வி அடைஞ்சிருக்கு. பாஜக மாவட்ட தலைவரை மாற்ற சொல்லி பாஜக அலுவலகங்களில் போராட்டம் நடந்துட்டுருக்கு. அப்போ திமுக சிறந்த ஆட்சி கொடுக்குறனால தான் 40-40 வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக ஏத்துக்கல சார், இந்த கருத்து மாறுபட்ட கருத்து சார். ஏன்னா பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அது துணை ஆளுநர் கண்ட்ரோலில் இருக்குது, இது மாநில கண்ட்ரோலில் இருக்குது, நிர்வாகத்தில் இருக்குது. பாண்டிச்சேரியில் கூட 40 எம்பி தொகுதியிலையும் திமுக கூட்டணி, அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் என்னென்ன பார்க்குறோம், 39 எப்படின்னா அதிமுக 5 பிரிஞ்சு போச்சு. ஸோ திமுகவுடைய வெற்றிக்கு வெற்றி சார் நீங்கள் மட்டும் ஒத்துக்க மாட்டீங்க சார். அந்த மாநிலத்தில் மட்டும் காங்கிரஸ் திமுக 39 பார்லிமெண்ட் தொகுதி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு, திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அதிமுக பாய் விரித்தன. அதிமுக பாய் விரித்ததுனால் தூங்கி எந்திரிச்சு திறந்து பார்த்து எல்லாரும் அவங்க வெட்டி பெற்றுக்கிறாங்க. அதிமுகவுடைய ஓட்டு பங்கு வங்கி எல்லாம் சும்மா சார் எல்லாம் சொல்லிக்கலாம் சார். வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த அதாவது அதிமுக இப்போ வந்து டோட்டலாக தேய்மானத்தில் உள்ள நிலைப்பாட்டில் இருக்குது. இவர்கள் அது தெரியாமல் தங்களுக்கு தாங்களுக்கு கூட சுயப்பிரச்சனை சொல்லிக்கொள்ளாமல் வேலுமணி சொன்ன கருத்துக்கு ஜெயக்குமார் இல்லை, அது அவருக்கு சொந்த கருத்துன்னு சொல்கிறீங்க. சீவசன்மன் சொன்னால் அது உள்ள எப்படி மாறி மாறி இவங்களுக்கு மாறு அதிமுக தலைவர்களுடைய கோடாரி காம்புகளாக அவங்களே மாறிட்டு வராங்க. அன்னைக்கு உள்ள நிலைப்பாடு என்ன சார், 2014 இந்த 3 பார்லிமெண்ட் தேர்தலில் திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்குது. ஜெயிச்சு இப்போ தமிழ்நாட்டில் ஏதாவது லாபம் இருக்கா? இந்தியாவில் பாஜக ஆளுகின்றது. பாஜக எதிர்கட்சி வரிசையில் கூடிய கேரளா போன்ற சில மாநில தலைவர்கள் முதலமைச்சர்லாம் மத்திய அரசிடம் மோதல் போக்கு இல்லாமல் நல்ல திட்டங்களை வழிவகுத்து மாநிலத்தின் வளர்ச்சியை கொண்டு வராங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டெல்லியில் போய் அங்கே கேன்டீனில் போய் நல்ல உளுந்த வடையும் சாப்பாடும் சாப்பிட்டுக்கிட்டு இவர்கள் எல்லா எம்பியுமே கேன்டீனில் போய் சாப்பிடுவாங்க. ரைட் ஐயா, அப்படி வாங்க ஐயா, அப்படி தான் சொல்ல முடியும். ஒரு மாநிலத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எம்பிக்களாகனால் அந்த மாநிலம் வளர்ச்சி பெறும், உள்ள எம்பிக்கள் திட்டங்களை கொண்டு வருவாங்க. தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை. என்ன நடக்க போனேன், 2014 இன்னைக்கு வரைக்கும் திமுக எம்பிக்கள் காங்கிரஸ் எம்பிக்கள் மத்திய அரசு மோதல் போக்கை வைத்து கொண்டு வருகின்றார்கள். எதிர்கட்சியாக இருந்த ஆட்சியில் பாஜகவுக்கு மக்கள் ஓட்டு போட முடியுமா? இல்லை சார், மக்கள் இவர்கள் ஏமாற்றி பெறவில்லை என்று தெரியாமல் ஓட்டு போட்டு விட்டார்கள். அப்படிலாம் இல்லை சார், சிறப்பாக மதுரை ஒன்றும் கிடையாது சார், ஒன்றும் கிடையாது. மதுரை ஐயா வெங்கடேசன் அவ்வளோ ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறேன், தருமபுரி எம்பி அவ்வளோ நிலத்திட்ட உதவிகள் செஞ்சுருக்காரு. கண்ணதாசன் சொல்லியிருக்காரு சார், கண்ணதாசன் பல ஆண்டு கூட சொல்லியிருக்காரு, இந்தியாவில் தமிழகம் ஒரு விசித்திர மாநிலம், இங்கே தான் ஆன்மீகம் அதிகம், இங்கே தான் சாமியை விழுந்தொழுது கும்பிடுகார், இங்கே தான் ஆன்மீகத்தின் உச்சக்கட்டமாக உள்ளது. அதுதான் சொல்கிறீங்க, என்ன பேச விடுங்க சார். அப்போ நீங்கள் ஏன் மறைக்க விடுங்க, என்ன பேச விடுங்க சார். இல்லை சார், இந்துத்துவ சார் கண்ணதாசனுக்கு இந்துத்துவாவுடைய அரசியல் தமிழ்நாட்டில் எடுப்படும், ஆனால் யூபிலையும் எடுப்படும். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் விசித்திரமான எண்ணம் என்னவென்றால்,
இங்கு சாமியை இடிப்பு கோயிலை இடிப்பவர்களுக்கும் சாமியை திட்டுவர்களுக்கும் தான் இங்கே ஓட்டு போடுறாங்க. முட்டாள்தனமான ஒரு மாநிலம்னு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. நான் சொல்ல கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. அதுதான் சார் பெரியாருடைய கொள்கையை அதிகமாக மக்கள் இங்கே ஈர்த்து கவனம் பெறாங்க. ஒன்றும் கிடையாது, கும்படி பிண்டி தானா யாருன்னு தெரியாதெல்லாம் பெரியார்களை பற்றி இங்கே பேசாதீங்க சார். அப்போ யார் சார் சொன்னா கும்படி பூண்டி தாண்டேசம் மாதிரி பெரியாரை கொண்டு போய் சொல்ல கிடையாது சார். அதாவது கும்படி பூண்டி தாண்டா பெரியார் யாருன்னு தெரியாது, அண்ணா யாருன்னு தெரியாது. ஆனால் உலக நாடுகள் உலக தலைவர்கள் எல்லாம் நீங்கள் ஜாதி தலைவர்களாகும், ஜாதி தலைவர்கள்லாம் உலக தலைவராகவும் திராவிட கட்சி சார். 60 இன்னைக்கு வரைக்கும் மக்களை ஏமாற்றி அவர்கள் தங்களுடைய குடும்ப வளனை பெருக்கிக்கூடாது தவிர்த்து. இப்போ முதலமைச்சர் சொல்லுவார் சீனி சக்கர சித்தப்பா சீட்டலி நக்கப்பான்னு எதிர்கட்சி சொல்லுவார். இப்போ நாங்கள் சொல்கிறோம் 40 MP பாண்டிச்சேரியில் 40 இங்கே ஜெயிச்சாச்சா. இப்போ நாங்கள் சொல்கிறோம் சீனி சக்கர சித்தப்பா 40 வைத்து நக்கப்பா, வேற ஒன்றும் செய்ய முடியாது சார். வந்து சொல்ற மாதிரி சொல்றீங்க. ஆமா உண்மைதானே, இதுலது பீம் சொல்லுதான் சொல்றேன் சார். இது இது வந்து நான் சொல்ல இந்த வார்த்தையை வந்து எம்பி வார்த்தை தான். தனிப்பட்ட நிதியில இருந்தோம் மக்களுக்கு என்ன, இவர்களால் இந்த எம்பிகளால் சார் கையா கூட்டு போற சார், உங்களை தமிழகத்தில் கூட்டு போற சார், தருமபுரிக்கு நான் கூட்டு போறேன், நீங்க என்னோட வாங்க பயணிங்க. திமுக எம்பிகள் என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு சார். இதெல்லாம் நிறைய விஷயம் அதுக்குள்ள போனா. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்த எம்பிக்கள் யாரும் நீங்க பாஜக சார்பா எந்த எம்பிகளும் எதுவுமே பண்ண, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக இவர்களும் போராட மாட்டார்கள், கேட்க மாட்டார்கள். அதாவது முழுக்க முழுக்க தமிழகத்துக்கு விரோதமான கருத்துக்களை அங்க சொல்லி அங்க வந்து மோதல் போக்கைகளை உருவாக்கி இப்படிதான் பண்றாங்க சார். நான் என்ன இப்படிதான் பண்றாங்க எந்த எம்பிகள் ஐயா சொல்ற வாதத்துக்கு நான் 2000 போன முறை 30 மேல ஜெயிச்ச திமுக கூட்டணி இருங்க செய்யலனால செய்யல, நீங்க சொன்ன மாதிரி செய்யல, அங்க போய் கேண்டீன்ல வட திங்கிறாங்க அப்படின்னா இப்ப எதுக்கு 40 வெற்றி கொடுக்கணும் தொலைக்காட்சி ஒரு பேட்டி எடுக்கிறப்ப கூட மக்கள் என்ன மேடம் விரும்புறாங்க தெரியுமா, ஒரு நரி மேடப்பட்டு பேசிச்சான் மக்களே தொண்டர்களே நான் வெற்றி பெற்றால் உங்கள் அனைவருக்கும் கம்பளி போர்வை தருவேன் சொல்லிச்சான். அந்த இதில் கேட்டிருந்தா இதெல்லாம் செம்மறி ஆடும். அப்ப இந்த செம்மறி தலையாட்டே இருந்தான். இந்த செம்மரடி ஏன் சந்திக்கல தெரியுமா, ஏண்டா ஒரு நாம அவன் காட்டுக்கு ராஜாவா நரி ஆச்சு நரி ராஜாவா ஆகினால் கம்பளி போர்வை தருவான் இவன் சொல்றான். இந்த கம்பளி போர்வை எப்படி கிடைக்கும், செம்மறி ஆட்டம் எடுத்து கொடுக்கணும். ஸோ ஆகவே இந்த கதை எதுக்கு சொல்லணும்னா நரி தந்திரமான வித்தைகளை சொல்லி அதிமுக ஏமாற்றி கொண்டு நீங்கள் சிலண்டர் பாஜகவும் அதிமுகவுடன் கூட்டணி வேண்டாம், அதிமுகங்கிட்ட திமுக கொடுத்த அசைன்மெண்ட் பிஜேபியில போவாதீங்க கூட்டணி கொடுக்காதீங்க, அவங்க ஸ்ட்ரென்த்தை குறைச்சிடுங்க. பாஜகவும் அதுதான் செஞ்சிருக்கு, நீங்க அதை ஏத்துக்கணும் சார். தமிழ்நாட்டில் பாஜக விழிப்புணர்வு ஆயிட்டாங்க. பாஜக எனக்கு பிரசன்டேஜ் அதிகம் வாங்கிருக்கு சார். 100 தொகுதிகள்ல இழுபறியில பாஜக ஜெயிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 1,000 ஓட்டு 2,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. பாஜக வட மாநிலத்தில் மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்க. பெரியாருடைய கொள்கையாக ஐஎன்டிஏ போட்ட புள்ளி வச்ச கூட்டணி, இதுக்கு மேல எவ்வளவு பெரிய கூட்டணி கேட்க போறீங்க, இனிமேல் கிடையாது. இனிமேல் சார் இந்த முறை நீங்க வரல சார், இனி எப்போதுமே இல்லை சார். வந்து ஐஎன்டிஏ கூட்டணி பொறுத்து இருந்ததா பாக்கணும். ஐஎன்டிஏ கூட்டணி க்ளோஸ் பண்ணி சார், இந்தியா கூட்டணி சார், ஐஎன்டிஏ கூட்டணி சார், இந்தியா ஐஎன்டிஏ கூட்டணி சார், ஐஎன்டிஏ கூட்டணியில ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் கேரளால ஏன் பிரச்சாரம் பண்ண போல, ஏன் வடஇந்தியா போல, இதுக்கு பதில் சொல்லுங்க. புரியல, ஐஎன்டிஏ கூட்டணியில் தானே திமுக அங்கம் வைக்குது. திமுக அங்கம் வைக்கக்கூடிய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் கேரளா மாநிலத்தில் பிரச்சாரத்துக்கு வரல? இங்கே அவருக்கு 40 சரியா இருக்கு சார். அங்கே பெரிய பிரபலம்லாம் இருக்காங்க ஐயா. முதல்கட்ட தேர்தல் மத அரசியல் போய் பண்ண முடியாது சார். மோடி பேசின மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு மாதிரி. முதல்கட்ட தேர்தல் 19 முடிஞ்சு போச்சு சார். நான் கேட்கறேன் ஏன் வட இந்தியாவில் ஏன் தெரியுமா, ஐயா நீ வராத ஏற்கனவே உதயநிதி அவர்கள் சனாதனத்தை பேசி எங்களுக்கு சங்க ஊதிட்டாங்க. அவர் சொல்லியிருந்தார் கிடையாது சார். இதுங்க நான் சொல்ல அப்படி சொல்லியிருந்தாருன்னா ஹைதராபாத்தில் பாஜக வேட்பாளர் ஜெயிச்சிருக்கணும் சார். இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு அதுக்குள்ள. அரசியல் சூட்சமமானது. ஐஎன்டிஏ கூட்டணி மசூதிக்கு எதிர்க்க எடுத்து வில்லம்பு விட்டாங்க. அந்த மாதிரி நடந்த நிலைமை என்னாச்சு இப்போ? இப்ப நீங்க சொல்லுங்க நம்ம சொல்றோம் புல்டோசரை ஓடிச்சு இல்ல அங்க நின்ன பாஜக அயோத்திக்கு வாங்க சார். நீங்க ராமர் கோயில் கட்டி அரசியல் பண்ண பாஜக உடைய நிலைமை அயோத்தியில என்ன நிலைமை சொல்லுங்க. பைசா பாத்துல சமாஜ்வாதி ஜெயிச்சது பாஜக வரல நீங்க சொல்ல வரீங்க அதானே? ஆமா சார். அதான் சொல்ல வரீங்க, இந்துத்துவ அரசியல் எடுபடல அதான் சொல்ல வரீங்க சார். நீங்க அதான் சொல்ல வரீங்க. ஆமா அதான் சொல்றேன். அங்க வந்து 1 மணி வரைக்கும் இந்து மக்களுடைய ஓட்டுகள் ஃபுல்லா வந்தது போட்டாங்க.
சமாஜ்வாதியும் காங்கிரஸும் சேர்ந்து இஸ்லாமியர்களை தப்பாக அவங்க மிஸ் இது பண்ணி மத பிரச்சாரம் செய்து மதசார்பற்ற நாட்டில். ஆமா 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 சார், ரெண்டு மணிக்கு பிறகு இஸ்லாமியர்களை நீங்க இப்பயே வந்து உங்களோட பேச்சுக்கு இல்லையா அந்த இந்துக்கள் நீங்க கேட்டா இப்படி சொல்றீங்க, அப்படி வந்தா இப்படி சொல்றீங்க, என்னங்க வந்து சொல்லுங்க, பாஜக ஆதரவு மக்கள் சொல்லுங்க. அப்படி கிடையாது சார், வந்து இந்துக்கள் பிரிக்கிறீங்க. பாஜகவுக்கு வர வேண்டிய ஒரு ஒரு மணிக்கு வந்து பாஜக நான்கு மணிக்கு பிறகு உலகத்திலையும் மேடையிலுமே ஏற்படுத்துறீங்க சார். உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேச மாநிலத்துல சிறுபான்மை மக்களை மதவெறியான ஒரு நிலைப்பாடு உருவாக்கி தான் ஓட்டு வாங்கினாங்க. ஏன் காங்கிரஸ் மரணநிலைக்கு அங்கு உள்ள இஸ்லாமியர்கள் காங்கிரஸ் கட்சி ஆபீஸ்ல ஆதார் கார்டு கொண்டு பணம் கொடுங்க கேட்டாங்களே, எது கேட்டாங்க எங்க சார் கேட்டாங்க, ஏங்க ஊபியில போட்டாங்களா இல்லையா, அது ஒரு எத்தனை பொதுமக்கள் வதந்தி சார் அது. சரி, ஓ வதந்தி. அப்ப காங்கிரஸ் சொன்ன அந்த 1 லட்சம் ரூபாய்ங்கிறது இருக்கு, மாற்று கருத்து கிடையாது. காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருந்தா அதை செஞ்சிருப்பாங்க, செய்யாம இருந்திருந்தா மக்கள் விமர்சனம் வச்சிருப்பாங்க. இங்க மதவெறி கொண்டு வந்தது காங்கிரஸா பாஜகங்கிறது பேச்சு, மதவெறியை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி தான், சமாஜ்வாதியும் காங்கிரஸ் கட்சியும் மத ரீதியாக தான் பிரச்சாரம் பண்ணாங்க முழுக்க முழுக்க இந்தியா முழுவதும். சார் ஒரு விஷயம் சார், பாஜக பண்ணல. சரி நான் சொல்றேன் சார், இப்ப வந்து யூபியில பாஜக மத அரசியல் பண்ணல. ஒரு விஷயம் சார் நீ சொல்லுங்க, ஓட்டு வங்கிக்குன்னு வரும்போது ஒவ்வொரு கட்சிகளும் தாங்கள் வெற்றி பெற வேண்டும். காங்கிரஸ் செஞ்சது சமாஜ்வாதி செஞ்சது ஏத்துக்கிறோம், விட்டுருங்க. பாஜக செஞ்சுச்சா இல்லையா மத அரசியல், என்ன தப்பு இருக்குது, என்ன தப்பு இருக்குன்னு சொல்றாங்க, அதுதான் சார் என்ன தப்பு இருக்கு சார். பாஜக செய்யறப்ப காங்கிரஸ் கிடையாது சார், ஓட்டு வங்கிக்காக ஐஎன்டே கூட்டணி மதத்தை பயன்படுத்துகின்ற போது அப்ப பாஜக வந்து நாங்க வந்து பாஜகவும் ஓட்டு வாங்கிக்கிட்டு. ஆமா சார், ரெண்டு சார் ரெண்டு கட்சியும் ஆர்எஸ்எஸ் ஏத்துக்கல சார், அப்பெல்லாம் கிடையாது, அப்பெல்லாம் கிடையாது சார். அப்பெல்லாம் நீங்க பாருங்க, திரும்ப 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 நான் இப்பயும் சொல்றேன் சார், பாஜகவும் மத அரசியல தான் எடுத்தாங்க, அதுல ஆர்எஸ்எஸ்க்கு உடன்பாடு இல்லை. பாஜக உடைய 400 கனவை ஆர்எஸ்எஸ் செதைச்சிருக்காங்க, ஒருபோதும் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் கற்பனை, அதாவது முழுக்க 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 பெட்ஷீட்டில் வடிகட்டி கற்பனையாக நீங்கள் இந்த சர்க்கஸ் கூடத்தில் வாயிலிருந்து ரிப்பன் எடுக்க மாதிரி சார் கற்பனை வளத்தில் நீங்கள் மதிக்காதீங்க சார். இதெல்லாம் அந்த மாதிரி கிடையாது சார். வந்து தேர்தல் என்பது ஒவ்வொரு கட்சி தலைவரும் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைப்பாடை தங்களுக்கான கட்டமைப்பை உருவாக்குவார்கள். இதை தான் ஐஎன்டே கூட்டணி உருவாகிடுச்சு, இதை தான் பிஜேபி உருவாக்கி செய்யல, என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு உயிருக்கு ஆபத்து ஏதாவது இருக்கா சார்? இல்லை, அதாவது இந்த கேள்வியை நீங்கள் வந்து பாதுகாப்பு அதிகமாக உள்ள தலைவர்கிட்ட நீங்கள் கேட்க முடியுமா? அண்ணாமலைக்கும் பாதுகாப்பு இருக்குது, தமிழ்நாட்டிலும் பல தலைவர்களுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு இருக்குது, இசர் ப்ளஸ்லாம் பாதுகாப்பு இருக்குது, கருப்பு பண்ண பாதுகாப்பு இருக்குது. இதே கேள்வியை அண்ணாமலை எப்படி கேட்குறல, அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது நீங்கள் எடுத்துக்கலாம். இதே கேள்வியை இதே அண்ணாமலைக்கு எப்படி பாதுகாப்பு இருக்குதோ அந்த பாதுகாப்பு இருக்கிற சில தலைவர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல நானும் பதில் சொல்கிறேன். ஆமாம், அந்த தலைவர்கள் யார் அது உங்கள் வாயிலே சொல்லுங்க. அது நான் சொல்ல மாட்டேன், அது நான் சொல்ல முடியும். நீங்கள் அதாவது நீங்கள் வந்து இப்போ நான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் தப்பு இல்லையே. வந்து இந்த கேள்வியுடைய தலைவர் உயிருக்கு ஆபத்து இருக்காங்க சார். ஒரு விஷயம் சார், ஒரு திரும்பன்னு சொல்கிறேன் சார், அதாவது இதை கொண்டு வந்தது யாருன்னா ஆபத்து இருக்கிற மாதிரி கொண்டு வந்தது பாஜக நிர்வாகிகள் தான். அந்த சந்தேகத்தில் ஏன் சொல்லியிருப்பாங்கன்னா, அவர் நிறைய விஷயங்கள் திமுக அதாவது திராவிட கட்சிகளுக்கு என்னுடைய ஊழல்களை வெளிப்படுத்துறாரு, அந்த ஆத்திரங்களை வர அந்த ஆத்திரங்களை அப்படிதான் சொல்லவே இல்லையே. ஏங்க நீங்க ஏங்க பண்றீங்க, அவர் நீங்க சொல்லுங்க. அதுதான் பாஜக நிர்வாகிகள் அண்ணாமலைக்கு பிரச்சனை இருக்கு. பாஜக நிர்வாகிகள் திமுகவை தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, உங்க வாயில கூட திமுக கட்சி எக்ஸாம்பிள். அதாவது அவர் வந்து தொடர்ந்து திராவிட கட்சிகளை எதிர்த்து பிரச்சாரம் பண்றாரு, ஆகவே அந்த ஆத்திரக்கணல மாறி மாறி திராவிட கட்சி. சரி சார், இப்போ கொலை பண்ற அளவுக்கு ஒரு துணிந்தவர்கள் இல்ல சார், நாங்க அதுவும் இல்லன்னு சொல்லலையே. வந்து நாங்க அண்ணாமலையே தோல்வி விட்டாரு முச்சந்தில வந்து உயிரோட ஒரு ஆடை வந்து என்ன பண்ண வந்துட்டீங்க பாருங்க, இப்ப பாயிண்ட் இதுதானே சொல்ல வரேன். அண்ணாமலை தோல்விட்டார், ஆகவே அண்ணாமலை தோல்விட்டா ஆடை எடுத்துட்டு வந்துட்டு அண்ணாமலை படத்தை போட்டு எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. அதே ஆட்டுக்குட்டிய அண்ணாமலைய மேடையில வாங்கி நான் தான் ஆடுன்னு சொல்லி தூக்கி காமிச்சாரு. ஆமா சார், முட்டாள்தனம் இல்ல. ஆமா சார், உலகத்தின் தெய்வங்கள் இந்த பாருங்க சார், அது முட்டாள்தனம். பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணரும் ஆடு மேய்த்தவர் தான், குட்சாட்பாடு நல்மைப்பவர் தான். ஆமா சார், ஆகவே இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் ஏளனம் நீங்க செய்து செய்து அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஆட்டுக்குட்டும் ஆமா தப்பு இல்லையா, வந்து அண்ணாமலை தப்பு இல்லையா. ஆனால் ஒரு விஷயம், ஒரு தோல்வியை மையம் வைத்து
ஒரு தோல்வியை மையம் பார்த்திப்பா. காமராஜர் 1967 அண்ணாதுரை ஜெயிக்கிறாரு, காமராஜர் தோக்குறாரு. அண்ணாதுரைக்கு ஆதரவாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, திமுககாரங்க காமராஜர் வீட்டு மட்டும் பட்டா சுடிக்கிறாங்க. அப்போ காமராஜர் ஆதரவாளர் கேட்குறாங்க, ஐயா என்னையா உங்கள் வீட்டு மேலே பட்டா சுடிக்கிறான் ஐயா, இப்போலாம் பண்ணுறான். காமராஜர் என்ன தெரியுமாங்க, ஏப்பா போன மரம் நாம் ஜெயித்தோம், நீங்கள் பட்டாசு வெடிச்சிங்க, அவங்க எதாவது கேட்டாங்களா அந்த மட்டும் இல்லை, இந்த மாதிரி அவங்க ஜெயிச்சிருக்காங்க, அதனால் நாம் இப்போ விட்டுட்டு பட்டாசு வெடிக்கிறாங்க. வீடு கேட்டுமே நமக்கு என்ன அதில் தான் சொன்னாரா இல்லையா? அதனால் ஒரு கட்சி என்பது நிலைப்பாடு வேற, ஒரு வேட்பாளர் தோல்வி விட்டவுடனே அந்த வேட்பாளரை மையப்படுத்தி அவருடைய பேரை சொல்லி ஒரு ஆடை வாங்கி முச்சந்தில் பட்டா பகலி முச்சந்தில் சோசியல் மீடியா மத்தியில் பண்ணும்போது அது மனிதாபிமானம் இல்லையா? மனிதாபிமான மாற்ற செயல் தானே அது, சொல்லுங்க. அது நீங்க ஏத்துக்கொள்ளீங்களா? அதுக்கு கண்டனம், அது ஏத்துக்கொள்ளீங்களா? அதுக்கு வந்து கண்டனங்களை தெரிவிக்கலாம், அதுல மாற்றுக்கிறதுக்கு சரி புகார் கொடுக்கலாம், தவறு கிடையாது. அதை அரசுகிட்ட எடுத்து வச்சு இந்த மாதிரி முதலமைச்சர், ஆமா இதெல்லாம் இதெல்லாம் தவறு கிடையாது. ஆனா ஆடை வெட்டுற மாதிரி அண்ணாமலையை வெட்டிடுவாங்கிறீங்க, கலவர பேச்சு என்ன கலவர பேச்சு அண்ணாமலையை சொல்லல, நான் குங்கு மண்டலத்துல சொல்றேன். நேத்து ஒரு புகார் கொடுத்திருக்காரு பாஜக நிர்வாகி, அண்ணாமலையே ஆடு ஒண்ணுங்கிற மாதிரி அவர் புகார் கொடுத்திருக்காரு. ஆடை வெட்டுற மாதிரி அண்ணாமலை தலையை வெட்டிடுவேன் சொல்லி புகார் கொடுக்குறாரு. இல்ல சார், இப்போ அது தவறு இல்ல. அவரு என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழ்நாட்டில் பிரச்சனை வரப்போகுது, ஜாக்கிரதையா இருக்குங்கிறாரு. அப்ப இதை எதை நோக்கி சொல்லல, ஒரு சொன்ன கலவரத்துக்கு ஏற்பாடு ரெடி ஆயிட்டாங்க சார். 2021 சட்டமன்றத்தில் நடக்குது, அதிமுக திமுக நடக்குது. கோயம்புத்தூர்ல அதிமுக வேட்பாளர் வேட்பாளருக்கு ஒரு முக்கியமான ஒரு அமைச்சருடைய உறவினர் என்ன சொல்றாரு, மேடல் என்ன சொன்னாரு தெரியுமா, திமுக இங்க வந்து தோக்கும், தோத்தோர்னா திமுக வேட்பாளர்களுடைய கருத்தில் கொண்டு நாங்கள் ஆடுகளை எல்லாம் வெட்டி பிரியாணி போடுவோம், ஸ்டாலினை இந்த எழுதி வைத்துக்கொள்ளும் வீடியோ வந்துதா இல்லையா? வீடியோ பார்த்தீங்களா இல்லையா? ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் அந்த முன்னாள் அமைச்சர் பேரன் சொல்லி எங்கள் அண்ணன் சோன்சோ அவர்கள் என்ன செய்வார் என்று பாருங்களேன். இன்னைக்கு வரைக்கும் திமுக அந்த சொன்ன நபர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதுல இருந்தா நாங்கள் சொல்றோம், அண்ணா திமுகவும் திமுகவும் வேறல்ல, இருவரும் ஒருவர் தான். ஆமா சார், திராவிட கட்சிகள் தான், அதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அரசு பறவை சொல்லிட்டாரு ஐயா, ஐயா உங்களை அரசு பறவை சொல்லிட்டு நாங்கெல்லாம் பங்காளிங்க, அங்க அப்படியே சண்டை போடுவோம், சண்டை பண்ணி திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் மக்களுக்கு சரி அதுக்கு சார் இந்த சர்ச்சையை பேசுவவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், பாஜக அங்கு காலு உண்ட கூடாது. தமிழகத்தில் பாஜக காலு உண்டினால் திராவிட கட்சிகள் மைனஸ் ஆகிவிடும், திராவிட கட்சிகள் வீழ்ச்சி பெறும். ஆகவே காங்கிரஸ் கட்சி அறிவாலயத்தில் சப்ளிமெண்ட் காப்பியாக உள்ளது, பாஜக வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் தேமுதிக அங்கு போயிடக்கூடாது, பாட்டாளி மில்லிச்சு அங்கே போயிடக்கூடாது, அதிமுக அங்கே போயிடக்கூடாது, அவங்களுக்கு பெர்சன்டேஜ் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நிலைமை என்ன சார், 11.27 பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கேன்னா எவ்வளோ பெரிய சாதனை, திராவிட கட்சிகள் ஆதரவு இல்லாமல் இவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்க. இந்த கேள்விக்கு வர மாட்டீங்களா சார் நீங்கள், இந்த பாஜக நிர்வாகி இப்படி ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு, அண்ணாமலையை வெட்டிடும் திமுகவை சேர்ந்தவர்களும் வெட்டிடுவாங்கிற மாதிரி ஒரு அச்சம் இருக்குங்கிறாரு, இது எப்படி எப்படிப்பட்ட மனநிலை? அதாவது அவர் அச்சுறுத்தலை ஏற்படுத்துறீங்க நீங்கள் திருப்பியும். வேலுமணி சொல்கிறார் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தால் வெற்றி பெற்றுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஜெயக்குமார் சொல்கிறது அந்த கருத்து அவருடைய சொந்த கருத்து, எங்கள் கட்சி கருத்துலன்னு சொல்கிறாரு. அதே போல தான் அண்ணாமலையை பற்றி கருத்துக்கள் தொண்டர்கள் சொன்ன கருத்து, அந்த கருத்தை அண்ணாமலை நிர்வாகி சார், ஆமாம் சார், பாஜக நிர்வாகி சொன்னால் அவருடைய லெட்டர் பேடில் பாஜக பாஜக நிர்வாகிகளோட லெட்டர் பேடில் அவர் அறிக்கை கொடுக்குறாருனா அண்ணாமலை மீது ஒரு பட்டுதல் பாசம் உண்ட நிலையில் பேசியிருக்காங்க, அது அண்ணாமலைக்காக அவர் பேசணும்னு சொல்ல முடியும். அதை ஏற்றுக்கணும் சார், தப்பு கிடையாது. ஆனால் அவர் சொல்கிறப்போ குறிப்பிட்டு சொல்கிறாரு, இப்படியே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை வரப்போது ஜாக்கிரதையாக இருங்கிறாரு. அந்த எச்சரிக்கை என்ன எச்சரிக்கை நான் கேட்குறேன். ஒரு விஷயம் சார், அதாவது உணர்ச்சிவசப்பட்டு பேசுவதும் என்பது வேறு சார், அமைதியாக இருக்கிற ஊர் சார் தமிழ்நாடு. தமிழ்நாடு எப்பவுமே அமைதியாக இருக்குது, அதை கெடுக்கிறது இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பாஜக ஆரம்பிச்சிடலாம் கிடையாது, ஒருபோதும் கிடையாது. ஒரு சார் இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க கலரை விட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் சார் வந்து தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடுகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சு போச்சு, அவங்க வேலை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையும் அடுத்தது 2026 தமிழக பாஜகவில் மாற்றம் இருக்காது.